வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். தீபாவளி வந்தாச்சு. தீபாவளின்னு சொன்னால் அடுத்ததாக பெண்கள் ஞாபகத்துக்கு வர்றது புது துணி, அதுக்கப்புறம் தான் பட்டாசு பலகாரம் எல்லாம் அவங்க ஞாபகத்துக்கு வரும். துணி எடுக்க போகிறதுங்கிறது பெண்களுக்கு குதூகலமான விஷயம், ஆனால் ஆண்களுக்கோ ஆத்தி அப்படின்னு அதிர்ச்சி அளிக்கிற விஷயமா இருக்குது. பெண்கள் ஏன் துணி எடுக்க போனால் ரொம்ப நேரம் செலவழிக்கிறாங்க? ஒரு நிமிஷம், சின்ன திருத்தம், 95% பெண்கள் துணி எடுக்க போனால் ஏன் ரொம்ப நேரம் செலவழிக்கிறாங்க? ஏன்னா நான்லாம் ரொம்ப நேரம் பண்ணுறதில்லையே, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு தாய்க்குள்ளம் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. சரிங்க, மரபியல் ரீதியாக மூளையியல் ஆய்வாளர்கள் ஒரு காரணம் சொல்கிறாங்க, வாங்க அதையும் பார்ப்போம். இந்த விட்டகுறை தொட்டகுறைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு குணமாக இது. மனித இனம் குகையில் வாழ்ந்த காலத்தில் பெண் உயிரினங்களுக்கு இருந்த ஒரு நல்ல குணமாங்க இது. என்னது நல்ல குணமா? துணி எடுக்க போய் நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஆம்பளைங்க நினைக்கிறது என் காதலையும் விழுதுங்க, நானும் அனுபவப்பட்டிருக்கேன். ஆனால் மரபியல் ஆய்வாளர்கள் சொல்கிறது தான் நம்ம கேட்போமே. ஆணும் பெண்ணும் துணி கடைக்கு சென்றால் ஆண்களால் 30 நிமிடங்களுக்கு மேல் தாக்குப்பிடிக்க முடிவதில்லை, ஆனால் ஒரு பெண்ணோ 5 மணி நேரம் கூட அசராமல் பொறுமையாக தேர்வு செய்கிறார். அது எப்படி? மனித இனம் ஒரு காலத்தில் ஹோமோ சாப்பியன்ஸ், நியாண்டர்தால் இந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு பரிணாமத்தில் காட்டில் வாழ்கிறப்ப பெண்கள் உணவுப் பொருளை சேகரிக்கிறவங்களாகவும் ஆண் உயிரினங்கள் வேட்டையாடுறவங்களாகவும் அலைஞ்சு திரிஞ்சாங்க. என்னதான் மனுஷன் அப்போ மாமிச உண்ணியாக இருந்தாலும் பழம் காய் சைவ உணவையும் ருசியாக சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆண்கள் வேட்டைக்கு போனதும் பெண் உயிரினங்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்க வாழ்கிற குகைக்கு பக்கத்தில் போய் சாப்பிட்றதுக்கு பழம் காய் கிழங்கு கீரை இந்த மாதிரி விஷயங்களை தேடுவாங்களாம். அப்போ காட்டில் நிறைய செடி கொடி மரம்னு அடைஞ்சு இருக்கும். அந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவில் சாப்பிட்ற மாதிரி காய்கனிகளை பறிக்கணும். பொதுவாக சிவப்பாக பழுத்த பழமாக பார்த்து பொறுமையாக தேடி தேடி அப்போ சேகரிப்பாங்களாம். ஏன்னா விஷச்செடிகள் விஷக்காய்கள் விஷக்கனிகள் விஷக்கிழங்குகள்னு எல்லாமே கலந்து தான் புதராக தான் இருந்துச்சு அந்த காலத்தில். சாப்பிட தகுந்த பழத்தை விட்டுட்டு விஷப்பழத்தை பறிச்சிடக்கூடாது, அதனால் கவனமாக பொறுமையாக தேடி தேடி தான் பறிப்பாங்களாம். அதில் அவங்க உள்ளுணர்வும் நிறையா வேலை செய்யுமா? இதுக்கு முன்னாடி இருந்த உயிரினங்கள் கற்றுக்கிட்ட அனுபவம் டிஎன்ஏ மூலமாக அவங்களுக்கு வந்திருக்கும்ல, அந்த விஷயங்களை மூளை ஆராய்ச்சி பண்ணுமா? ரொம்ப பொறுமையாக உன்னிப்பாக கவனிப்பாங்களாம். அந்த மாதிரிலாம் தான் அதை சேகரிச்சிருக்காங்க. பொதுவாக சிகப்பு அப்படிங்கிறது பழுத்ததோட அடையாளம் மட்டும் இல்லை, விஷமற்ற தன்மையின் வெளிப்பாடும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க மூளையில் ஆய்வாளர்கள். 100 கணக்கான அந்த காய்க்கிடையே விஷக்காய்களுக்கிடையே பழுத்த கனியை தேர்ந்தெடுத்து சேகரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில விஷச்செடிகளும் சிகப்பாக இருக்கும், அதை லைட்டாக ருசி பார்த்து இது விஷமா எப்படி இருக்குது, கசப்பாக இருந்தால் தூக்கி போட்டுருவாங்களாம். நார்மலாக கசப்பாக இருக்கிறத கூட எடுத்துக்க மாட்டாங்களாம், தூக்கி போட்டுருவாங்களாம். கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறது தான் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்களாம். இந்த மாதிரிலாம் சேகரித்து பொறுமையாக இருந்து இருந்து சேகரித்து அதை எடுத்துகிட்டு வரணும். ஒரு வேட்டையாடி ஒரு மாமிசத்தை எடுத்துகிட்டு வர்றதை விட ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதிக நேரம் ஆயிருமா. கிழங்கு சேகரிக்கிறதுக்கும் அதே மாதிரி தான், கிழங்கு கீரைகள் வகை சேகரிக்கிறதுக்கும் அதே மாதிரி நேரங்கள் ஆகியிருக்குது. உணவை சேகரிக்க அன்றைய பெண் உயிரினங்களுக்கு நிறைய பொறுமை தேவையாக இருந்தது. இவ்வாறு பல மணி நேரம் தேடி அலைந்து உண்பதற்கேற்ற காய்கறி பழங்களை சேகரிக்க வேண்டிய சூழல் அன்றைய பெண் உயிரினத்துக்கு இருந்தது. ஆண் உயிரினம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டையாடுற வேலையை செஞ்சாங்க. வேட்டைங்கிறது கூட்டமாக சேர்ந்து ஒரு வேகம் நிறைந்த முயற்சியாக செய்கிற ஒரு வேலை. இந்த இப்போ நான் சொன்ன அந்த பழம் சேகரிக்க வேலையில் எவ்வளவான ஒரு பொறுமையும் தேடுதலும் அவங்களுக்கு இருந்திருக்குது, நிறைய உன்னிப்பான கவனிப்புகளும் அவங்களுக்கு இருந்திருக்குது. இந்த மரபு கூற்றின் தொடர்ச்சியாக பரிணாம வளர்ச்சியில் இந்த மரபு கூற்றுனா டிஎன்ஏ ஜீன் ஜீனோம் குரோமோசோம் இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் அப்படியே பரிணாம வளர்ச்சியில் அந்த பொறுமையாக தேடுற பழக்கம் தான் தொடர்ந்து வந்து மாறி இன்றைக்கி ஜவுளி கடையில் வந்து நிற்கிறதா சொல்கிறாங்க மூளையில் ஆய்வாளர்கள். எந்த இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, இந்த சேலையா, அந்த சுடிதாரா, இந்த பார்டரில் அந்த கலரில் வித்தியாசமான டிசைனில் வேணும்னு ஒரு வழி பண்ணிடுறாங்க. இன்றைக்கும் காயாகட்டும் பழங்களாகட்டும் உடையாகட்டும் சாப்பாடாகட்டும் அல்லது வேறு ஏதாவது பொருட்களாகட்டும் சிறப்பாக நல்லதாக பொறுமையாக பொறுக்கி எடுத்து வாங்கிட்டு வர்றது பெண்கள் தானாங்க. எவ்வளவோ ஆம்பளைங்க சிறப்பாக இது அத்தனையும் தேர்ந்தெடுத்தாலும் முதலிடத்தில் இருக்கிறது என்னவோ பெண்கள் தானா? ஆம்பளைங்களால் இந்த விஷயத்தில் பெண்களை அடிச்சிக்கவே முடிகிறது இல்லையா? உதாரணமாக வெண்டைக்காய் வாங்கிட்டு வா அப்படின்னா ஒரு பெண் கடைக்கு போனால் நுனியாக பார்த்து அதை ஒடிச்சு இலசா இருக்கா நல்லா இருக்கான்னு பொறுமையாக பார்த்து தேடி தேடி சேகரித்து தான் வாங்கிட்டு வருவாங்களாம். ஆனால் ஆண்களை கடைக்கு அனுப்பும்போது 1 கிலோ வாங்கினா போதும்னு தரத்தை பார்க்காம சும்மா அள்ளி போட்டு வேட்டையாடுற வேகத்துலேயே அள்ளி போட்டு வந்துடுறாங்களாம். இதனால தான் அப்போது அந்த பெண் உயிரினங்கள் பொறுமையாக சேகரித்ததனுடைய தாக்கம் தான் இன்றைக்கும் அவங்களுக்கு அதை தொடர்ந்து வருது. ஜவுளி கடையில் அவங்க நீண்ட நேரம் எடுக்கிறதுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பல
விஷயங்களில் அவங்க ஏதாவது பொருள் வாங்க போகிறாங்கன்னா பல விஷயங்களில் பொறுமையாக நின்று சிறப்பாக எடுத்துகிட்டு வர்றதுக்கும் இந்த பண்பு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஆண்களை விட பெண்களுக்கு தன்னுணர்வு அதிகம். அதாவது ஒரு பொண்ணு திரும்பி நின்றிருந்தால் கூட அவங்கள பின்னாடி இருந்து யாராவது ரொம்ப நேரம் ஒத்து பார்த்தா அவங்க உள்ளுணர்வுக்கு தெரியுமா பின்னாடி யாரோ நம்மளை பார்க்குறாங்கன்னு. இதுவும் அந்த உணவு சேகரிப்பின் போது கிடைத்த வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த உணவு சேகரிக்கும் பொழுது பின்னாடி ஏதாவது மிருகங்கள் வந்தால் அது அந்த தன்னுணர்வு அவங்களுக்கு அப்போ காட்டி கொடுத்துருக்கு. அதோடைய மரபு கூற்றின் தொடர்ச்சி இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வரமாக இருந்திருக்குது. ஆனால் ஒரு ஆம்பளையை கல்லெடுத்து அடித்தா கூட இப்போ திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரிங்க நண்பர்களே, தோழிகளே, பெண்கள் ஏன் நீண்ட நேரம் துணி எடுக்க செலவு பண்ணுறாங்கன்னு மூளையியல் ஆய்வாளர்கள் சொல்கிற ஒரு காரணத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.